அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளால் முடியும், ஒரு செயலை எடுத்தாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து பல தடவை எப்பயும் யோசிச்சுட்டே இருப்போம், இதை நம்ம செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பயும் ஓடிட்டுருக்கோம். ஃபைனலாக அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடும். அப்போது ரொம்ப பேர் வந்து நம்மளால் முடியாது அப்படின்றது அதை கைவிட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கைவிடாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றது தான் சின்னதாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த பதிவில் வந்து என்னால் ஒரு காரியத்தை எடுத்தால் வெற்றிகரமாக செய்ய முடியும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃபைவ் பிரின்சிபல்ஸ் நம்ம வச்சுக்கிறோம். பேசிக்காக நம்ம வந்து எல்லாருமே நம்ம கையில் வந்து பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும், ஆனால் நம்மளே வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்றத ட்ராப் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஃபைவ் பிரின்சிபல்ஸ் மாதிரி வச்சுட்டோம்னா, அந்த பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம எந்த வேலையை எடுத்தாலும் அதை செய்ய வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியும். அது பார்த்திங்கன்னா, இப்போது பிலீஃப் அப்படின்றது ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து அவாய்ட் லேசினஸ் அப்படின்றது ரெண்டாவது பிரின்சிபல், மூணாவது பிரின்சிபல் தாட்ஸ், நாலாவது பிரின்சிபல் ஆக்ஷன், அஞ்சாவது பிரின்சிபல் கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழில் சொல்லணும்னா பிலீஃப்ன்றது வந்து ஒரு நம்பிக்கை, எப்பயும் நம்மளால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் முதல் பிரின்சிபல். ரெண்டாவது பிரின்சிபல் வந்து நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறது, அந்த செயலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது. மூணாவது, எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும். நம்ம தாட்ஸ் வந்து நம்மளோட டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த எண்ணங்களை சுற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தாட்ஸை வந்து ஆக்ஷனாக மாற்றுறது, அது நாலாவது பிரின்சிபல். அஞ்சாவது பிரின்சிபல் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க், இது சம்மந்தப்பட்டு டார்கெட்டை சுற்றியே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த அஞ்சு பிரின்சிபல் நம்ம வந்து சின்னதாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கார், அவர் லோக்கல் லெவலில் நல்லா ஸ்டஃபோடு இருந்து நல்லா ஷைன் பண்ணி விளையாடிட்டுருக்காருன்னு வச்சுங்களேன். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும், ஒரு நேஷனல் லெவல் பிளேயர் ஆகணும்னு பார்க்குறாரு. முதல்ல அந்த பிலீஃப் அவருக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வந்து, நம்ம வந்து இங்கே லோக்கலில் இப்போ ஆடிட்டுருக்கோம், நம்மளால் வந்து கண்டிப்பாக நேஷனல் லெவலில் போக முடியும், அந்த பிலீஃப் நம்பிக்கை, இது என்னால் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை தான் இதனுடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் மாதிரி. அது ஸோ அந்த நம்பிக்கையை வச்சுட்டு அவர் வந்து தொடர்ந்து ஆடிட்டு அதுக்கேற்ற முயற்சிகளை பண்ணார்னா கண்டிப்பாக வந்து அவர் நினச்சாம ஸ்டார் ஆக முடியும். ஸோ முதல்ல வந்து அவருக்கு தேவை அந்த பிலீஃப்ன்ற பிரின்சிபல். ரெண்டாவது பிரின்சிபல் பார்த்திங்கன்னா அவாய்ட் லேசினஸ், அதாவது சோம்பேறித்தனம் இல்லாது, அதாவது அந்த மாதிரி நான் அவர் வந்து ஆகணும், நம்ம வந்து ஒரு பெரிய உயர் இதுக்கு போய் ஆகணுன்ற லட்சியம் வைக்கும்போது இதில் வந்து லேசினஸ் இல்லாமல் இருக்கணும். அதாவது ஏன்னா இது உழைப்பு தேவைப்படுறதுனால, இப்போ இவர் வந்து இப்போ லோக்கல் லெவல்லேருந்து அடுத்த லெவல் போகும்போது அவர் வந்து காலையிலையும் இல்லை சாயந்தரம் இல்லை மத்தியானம் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் கிரிக்கெட்டர் இருந்தார்னா அவர் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி மேட்சஸ்லாம் வந்து அவர் அதிகமாக ஆட வேண்டியதாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி சமயத்தில் இப்போ தொடர்ந்து வேலை செய்கிறதுனால நமக்கு வந்து அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சினே ஒரு நாள் ஆக ஆக நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த லேசினஸ் அவாய்ட் பண்ணணும். அவர் எப்போ ஒருத்தர் வந்து அந்த குறிக்கோளை அடையணும்னு நினச்சி பண்ணுறாரோ, அந்த லேசினஸ் அவாய்ட் பண்ணுறாரோ, சோம்பேறித்தனம் இல்லாமல் பண்ணுறாரோ, அப்போ வந்து அவருடைய டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த நம்மால் முடியுன்றதுக்கு அது ரெண்டாவது பிரின்சிபல், இது ரொம்ப முக்கியமான அவாய்ட் லேசினஸ். மூன்றாவது பார்த்திங்கன்னா தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், எண்ணங்கள். ஸோ இப்போ வந்து இந்த கிரிக்கெட்டர் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகணும், நம்ம நேஷனல் லெவலில் ஆகணும் அப்படின்ற எண்ணங்களை அவர் வளர்த்துக்கொண்டே இருக்கணும். ஸோ அந்த எண்ணங்கள் எப்பயுமே வந்து அந்த கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கு அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கணும். ஸோ அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு அப்போ தான் நம்ம வந்து எவ்வளோ நாளாக இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் எவ்வளோ பண்ணணும், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றது அந்த எண்ணங்கள் வந்து அவருக்கு அது கொடுத்துட்டே இருக்கும். அப்போ அந்த எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த நம்பிக்கையும் கூடவே வளரணும், சோம்பேறி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த எண்ணங்களை அவர் வளர்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த தாட்ஸ்ன்றது தான் அந்த மூணாவது பிரின்சிபல். நாலாவது பிரின்சிபல் பார்த்திங்கன்னா, இந்த எண்ணங்கள் மட்டும் இல்லாமல் இந்த எண்ணங்களை வந்து ஆக்ஷனாக எடுத்துகிட்டு வரணும், அதுதான் நாலாவது பிரின்சிபல், செயல்படுத்தணும். அதாவது இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோன்றதை நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு அந்த மைண்டில் அதை வச்சிட்ருக்கும்போது இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம வந்து டார்கெட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றதுக்கு என்னென்ன வேலை செய்யணுன்றது நம்ம தாட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த தாட்ஸை வச்சு ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வரணும், இன்னும் ஃபர்தராக இதுக்காக எவ்வளோ நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், என்ன பிளான் பண்ணணும் அப்படின்றது அது ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வரணும். என்ன எண்ணங்களை வந்து செயல்படுத்தும் போது தான் அது ஒரு வடிவத்துக்கு வரும். ஸோ அதனால் இப்போ இந்த கிரிக்கெட்டர் வந்து அதை என்ன எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு இன்னும் போகணுன்றது அந்த எண்ணங்களை வளர்த்து வச்சுருந்தாரோ அந்த எண்ணங்களை வந்து செயல் வடிவாக்கமாக கொடுக்கணும். ஸோ அதுதான் அந்த நாலாவது பிரின்சிபல், அந்த எண்ணங்கள் செயல்படுத்துறது நாலாவது பிரின்சிபல்.
ஸோ அஞ்சாவது கடைசியான பிரின்சிபல் பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா, ஒரு நம்மளால் முடியுன்றது சாதிக்கிறதுக்கு வந்து என்னென்ன வேணும், பிலீஃப்ன்றது வேணும். ரெண்டாவது வந்து சோம்பேறித்தனம் இல்லாத அவாய்ட் லேசினஸ்ன்றது இருக்கணும். மூணாவது எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கணும். நாலாவது வந்து ஆக்ஷன், அதை செயல்முறையில் அதை எடுத்துகிட்டு வரணும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க், அதாவது விடாமுயற்சின்னு சொல்லலாம். எப்பயும் உழைச்சிட்டே இருக்கிற கடின உழைப்பு, தொடர்ந்து உழைப்பு, அதாவது உழைப்பு வந்து என்றைக்கும் நிறுத்தாமல் இருக்கிறது. நடுவில் சில தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகளை வந்து தாண்டிட்டு எப்படியும் நம்மளால் முடியும்ன்ற ஆரம்பத்திலேயே நம்ம அந்த பிலீஃப்னு சொல்லி பார்த்த மாதிரி, தோல்விகள் வந்தாலும் வந்து தொடர்ந்து தொடர் முயற்சியால் கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால அவர் வந்து அவருடைய திட்டத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த இடத்துல இந்த கிரிக்கெட்டர் வந்து நேஷனல் லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த பேசிக்காக இந்த ஃபைவ் பிரின்சிபல்ஸ். இதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா உமேஷ் யாதவ், எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருந்தவர், இன்டர்நேஷ்னல் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல டென்னிஸ் பாலில் தான் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் காலேஜில் சேரும்போது கூட அவங்க டீமில் அவருக்கு இடம் கிடைக்கல. ஏன்னா டென்னிஸ் பால் பிளேயர்னால அவர் வந்து கிரிக்கெட் பால் ஆட தெரியாது அப்படின்னு டீமில் அவர் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த லீக் டீமில் சேர்ந்து ஒரு பெரிய நேஷ்னல் லெவலில் ஆனார். ஸோ அந்த இடத்துல அவருக்கு அந்த பிலீஃப், அதுதான் அவருக்கு வந்து முதல்ல ஆரம்பத்தில் கை கொடுத்து அவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனதுக்கான ஒரு இது கொடுத்தது, இடத்தை கொடுத்தது. ஸோ இந்த அஞ்சு பிரின்சிபல் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுருந்தோம், நம்மால் முடியுன்றது கண்டிப்பாக பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து அஞ்சு பிரின்சிபலில், அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். நம்ம எந்த முயற்சி எது எடுத்து பண்ணாலும் இந்த அஞ்சு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணால் வெற்றி கண்டிப்பாக நம்மக்கிட்ட அடிக்க முடியும். இது வந்து ஷார்ட் ஃபார்மில் நம்ம ஞாபகம் வச்சுங்கன்னு பார்த்திங்கன்னா, இது பி அட் ஏசி அப்படின்னு வச்சுக்கலாம். B@AC அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்பயுமே வந்து நம்ம ஏசியில் இருக்கிறது அப்படி B@ சம்மரில் இருப்போம் இல்லையா, அதனால் B@AC அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட் ஃபார்மில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிலீஃப், அவாய்ட் லேசினஸ், தாட்ஸ், ஆக்ஷன், கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க், இதுதான் அந்த அஞ்சு பிரின்சிபல் B@AC. ஸோ இதுதான் நம்ம வந்து நம்மளால் முடியும், என்னாலையும் எதையும் செய்ய முடியும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.